Hello, listen. Next one is exercise 3.2. In exercise 3.2, we are going on to first, second subdivision. 5 pencils and 7 pens together cost 50 rupees. 5 pencils. I am going to buy 5 pencils and 7 pen. How to draw a pen? Understood. 5 pencils and 7 pens. See, pencils I am going to say as X and pens as Y. 5 pencils and 7 pens and 7 pens cost rupees. Cost ingiradnala appa X is equal to cost of 1 pencil and Y is equal to cost of 1 pen. Next is equal to rupees 50. Next one is, whereas 7 pencils and 5 pens rupees cost rupees 46. Now, find the cost of 1 pencil and that of 1 pen. And that of 1 pen, na cost of 1 pen. That of 1 pen, na on the English la it is well understood. Munnadi irukka koodiya and the subject eduthu idukkum thooki potukkanum. Cost of 1 pencil and cost of 1 pen. ஒவ்வொரு எக்ஸுக்கும் உரிய வேல்யூவை கண்டுபிடிக்கணும், கிராஃபிக்கலாகவும் கண்டுபிடிக்கலாம், இதை சப்ஸ்டிடியூஷன் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ கிராஃபிக்கலாக தான் இந்த லெசன் முழுசாகவே நம்மளுக்கு வரும். இப்போ இந்த கிராஃபிக்கலாக எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா கவனிச்சு கூட, முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை Y ரெப்ரசன்ட் பண்ணும். Y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஃபார்ம் ஆஃப் Y இஸ் ஈக்குவல் டு MX பிளஸ் C ஃபார்மில் கொண்டு போகணும். Y is equal to MX plus C. 7Y is equal to 50. First வந்து 50 போடாத, இந்த X கொண்டு போயிரு. Minus 5X plus 50. அப்போ Y is equal to minus 5 by 7X plus 50 by 7. இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா, வந்து எதுவுமே வந்து டிவைட் ஆக முடியாத பட்சத்தில் இருக்கு. நீ அதுக்கு என்ன செய்யலாம்னா, மைனஸ் 5/7 அதை அப்படியே போட்டுக்கோ, இதை மட்டும் பாயிண்ட்ல போட்டு வச்சுக்கோ. அப்போ 7 7 49 கண்ணு, 7.10னா 1, 13னா 4, 28, அதுக்கப்புறம் 2 தான் வரும், அதனால 7.14. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதோட Y is equal to MX plus C form. இப்போ நெக்ஸ்ட் இது போடுறேன். நெக்ஸ்ட் இது இங்கே போடலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் 5Y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7X பிளஸ் 46. இப்போ நான் Y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7/5X பிளஸ் 46/5. இதை நான் வந்து அப்படியே வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நான் என்ன பண்ணிடுவேன், எக்ஸுக்கு பதிலாக 5 மல்டிபிள்ஸ் போட்டு அடித்து ஆன்சர் போட்டுருவேன். ஆனால் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பாயிண்ட்ல போட்டு பெச்சு போறேன். 7 9 5 45 மிச்சம் 1 இருக்கு. 1னா 2னா 20, 10னா 20, 2 டைம்ஸ் 5, அப்போ அதாவது 10னா 5 2 10, அப்போ வந்து 2 டைம்ஸ் வரும், அப்போ 9.2 வந்துருச்சு. அப்போ Y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7/5X பிளஸ் 9.2 வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, ரெண்டுத்துக்குமே டேப்லர் காலம் வரைஞ்சிட்டு கிராஃப் போட போறேன். சிங்கிள் கிராஃப்ல ரெண்டுத்தையும் வரைப்போறேன். இப்ப டேப்லர் காலம் இதுக்கு போடலாம். முதல்ல சும்மா ரெண்டு போட்டா போதும், ஏன்னா உனக்கு வந்து ஈஸியா இருக்கிறதே போட்டுக்கோ கண்ணு. இப்ப இங்க 7 இருக்கு, அப்ப 7 மல்டிபிள் 7 மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்ப இங்க 7 மல்டிப்ளை பண்ணும் போது 7 7 கேன்சல் ஆயிரும். மைனஸ் 5 பிளஸ் 7.14, அப்ப என்ன வரும், மைனஸ் 5னா 2.14. நல்லா கவனிச்சு கூட, 1ங்கிற போது 2.14. அண்டர்ஸ்டுட்? 2.14னா நீ 2 பக்கத்துல போட்டுக்கோ, அவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 7க்கு அப்புறம் 14 போடு பாரு. 7 14னா 14, இதையும் அடிச்சேனா 2 டைம்ஸ் பர் மைனஸ் 5 × 14/7னா இது 2 டைம்ஸ், அப்ப மைனஸ் 10 வரும்டா. இந்த இடத்துல 7.14, அப்ப இங்க என்ன வரும், மைனஸ் பண்ணு 6, 9ல 1 போச்சுன்னா 8டா, தேர்ஃபோர் 9ல 7 போச்சுன்னா 2.86. வாட் இஸ் த ஆன்சர், 2.86 மைனஸ் 2.86. இப்போ இது என்ன பண்ண, அப்ராக்சிமேட்லி மைனஸ் 3க்கு போட்டுக்கலாம். இது என்னது, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14. போதும், இந்த ரெண்டு போதும். இப்போ இதுக்கு போட்டு பார்க்கலாம். இங்கே கவனி,
இது ஃபர்ஸ்ட் டேபுலர் காலம் இது செகண்ட் டேபுலர் காலம் போலும் x y இப்ப செகண்ட் டேபுலர் காலம்ல 5 போட்டேனா 5 உம் 5 உம் அடிஞ்சிருந்தா பிளஸ் 9.2 இப்ப 9.2 உ 7 ஐ மைனஸ் பண்ணனும்னா 2.2 வரும் 5 க்கு அண்டர்ஸ்டுட் நெக்ஸ்ட் ஒன் வந்து -7 into 10 by 5 போட்டேனா 2 டைம்ஸ் போயிருதா அப்ப இது 10 -7 இந்த இடத்துல என்ன இருக்கு 9.2 அந்த 9.2 ஆல மைனஸ் பண்ணனும் 9.2 இந்த இங்க பாரு இது 7 2s are 14 அப்போ 14 இது பிளஸ் இப்போ என்ன பண்ணனும்னா 0 னா 8 13 ல இருந்து 9 போச்சுனா எவ்வளவுடா 4 பெரிய நம்பர் சைனா 4.8 -4.8 இப்ப இதெல்லாம் கால்குலேஷன்லாம் போட்டு முடிச்சாச்சு அண்டர்ஸ்டுட் அந்த கால்குலேஷன் பார்த்து அழிச்சறேன் இப்ப நம்ம டேபுலர் காலம் போட்டு சாரி இந்த டேபுலர் காலம்க்குரிய கிராஃப் நான் வரையறேன் நல்லா கவனிச்சுக்கோ இது மைனஸ்லயும் இருக்கு இங்கே மைனஸ்ல இருக்கு சோ மைனஸ் எதில இருக்கு y-ல இருக்கு அப்ப நான் y-ல மட்டும் மைனஸ் வர மாதிரி நான் போடணும் நல்லா கவனிச்சுக்கமா 0 இப்போ இது வந்து 7 14 5 10 அப்ப நான் 2 2s ஆ போட்டுட்டவா 2 4 6 8 10 12 14 1 2 3 -1 -2 -3 -4.8 -4 -5 y y dash y x x dash inga 2 ipa along x axis 1 cm is equal to 2 units and along y axis 1 cm is equal to 1 unit nu podren ipo first tabular column ku podren 7 ku 2.14 7 7 inga 7 ku 2.14 na 2 da kittatta 2 da varum 2.147 2.14 understood next 14 ku 2 -2.86 14 ku -2.86 nalla gavanichuko 2.86 na 2.8 na inga paaru kitta tatta 2.8 na 3 la poirum indha edathula vandrum 2.86 14 comma -2.86 na -3 vandrum ipa na idha rendathiyum join panna poren ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ இங்க பார் 5 க்கு x ல 5 2.2 2.2 னா எங்க வரும் 2.2 இது வந்து 2 இது 3 2.1 2 அப்ப 2 னா 5 ல 2.2 புரியதாப்பா நெக்ஸ்ட் 10 க்கு -4.8 10 க்கு -4.8 னா இந்த எட்டாவது கோடுல வரும் இங்க பாரு 10 க்கு -4.8 10 க்கு -4.8 கிட்டத்தட்ட 5 ல வரணும் புரியுதாமா இப்போ நான் என்ன செய்யணும்னா இத ரெண்டத்தையும் கோடு போட பாரு I am not having such a big scale so I am going to draw a cut இங்க பாரு இங்க பாரு நல்லா பார்த்துட்டே இரு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இங்க பாரு நீ நல்லா கரெக்ட்டா போட்டு பார்த்தேனா உனக்கு நீ இப்படி வச்சு பாரு இந்த கோட் ஆகப்பட்டது எங்க டச் ஆகுதோ உனக்கு அதுதான் ஆன்சர் தி பாயிண்ட் இஸ் திஸ் ஆன்சர் இந்த பாயிண்ட தான் நம்ம x, y ன்னு போடுவோம் அப்ப இதில இருந்து நல்லா கவனி இப்போ a1/a2 என்னப்பா 5/7 இஸ் நாட் ஈக்குவல் டு 7/5 ஃபர்ஸ்டே நாட் ஈக்குவல் வந்துருச்சு ஃபர்ஸ்டே நாட் ஈக்குவல்னா அது என்ன கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட்
and it has intersecting point lines, intersecting lines and one solution, one or unique solution. இதற்கு ஒரே ஒரு solution. இதுதான் answer இதுக்கு. புரியுதா? இந்த 3 points should be noted. இங்க தெரியுதாமா? இந்த point the answer. 4,3.2 இருக்கு. 4,2,3.2 இருக்கு. இது குறிய answer. புரியுதாமா? இப்ப நீ உன்னோட graph pointல வரையும் போது அவ்வளோ clear வரும். புரியுதா? அப்போ நீ எவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு உரிய டாப் டேப்லெட் ஃபாலோம்ல ஸ்கேல் போடணும். ஸ்கேல் போடும்போது சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி போடாது. அலாங் அலாங், அதாவது எக்ஸ் ஆக்சஸ் வழியாக நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னா, எக்ஸ் ஆக்சஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட் அண்ட் அலாங் ஒய் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட். இதுக்கு மார்க், இதுக்கு மார்க், இதுக்கு மார்க், இதுக்கு மார்க். முதல்ல அப்படி, இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மார்க் தான். நீ மொத்தமா சும்மா ஒரே நம்பரை தப்பு போட்டாலும் ஒரு அரை மார்க் கூட உனக்கு கிடைக்காது. ஸோ அதனால ரொம்ப தெளிவா போட்டு பார்த்து கரெக்டா போட்டு பாரு. எது பக்கமா வருதுன்னு பாரு, அந்த ஆன்சர் தான் உனக்கு கரெக்டா வரும். அண்டர்ஸ்டுடியஸ் எனி டவுட் இன் திஸ் அட் சொல்லுமா? த ஆன்சர் இஸ் கன்சிஸ்டன்ட், இன்டர்செக்டிங் அண்ட் இட் ஹேஸ் only one solution because a1 by a2 is not equal to b1 by b2. Therefore, firstly, அது ரெண்டுத்துக்குமே டேஷ் வந்ததுனால கட்டாயமா அவங்க எப்பயாச்சு ஒரு நாள் சொல்யூஷன் கிடைச்சு மீட் பண்ணி they will solve one another. Thank you, dears.